அன்பார்ந்த நேயர்களுக்கு, நம்ம வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் நடுக்காட்டுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 2.5 வயசு சிறுவன் வந்து போருக்குள்ளே உபயோகப்படுத்தாமல் போட்டு வச்சுருந்த போருக்குள்ளே விழுந்துட்டான். நேற்று 5 மணிக்கு விழுந்த பையனை முழுக்க முழுக்க நடுராத்திரி, நேற்று இரவு முழுக்கும், இன்று காலை மறுநாள் 11 மணி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இதை எடுக்கிறது, இந்த பிள்ளையை எப்படி மீட்கிறதுன்னு பல முயற்சியில் எடுக்கிறப்ப மதுரையிலேருந்து மணிகண்டன்கிற ஒரு வந்து ஒரு நவீன கருவியை கொண்டு வந்து அவரும் ஒரு நிறையா முயற்சி பண்ணி அந்த கருவி மூலியமாக உள்ள வந்து கயிறு விட்டு அந்த பையனுடைய ஒரு கையில் கட்டிட்டாங்க. மறு கையில் கட்டி மேலே தூக்குறப்ப அந்த கயிறு அவுந்துருச்சு. மறுபடியும் அந்த பையன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக கீழே இறங்கிட்டான். இதுக்கிடையில் எப்படியாவது அந்த பையனுக்கு வந்து பராமரிக்கணுங்கிற முறையில் வந்து இந்த தகவல் அறிஞ்ச சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அவரோட வந்து அமைச்சர் வெல்லமணி நடராஜன் அவர்களும் மற்ற அரசு அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி ஜாவுலாக்கு, இப்படி உயர் அதிகாரிகளும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப கடுமையான போராட்டம் பண்ணி அந்த பிள்ளைக்கு மூச்சு திணறல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்சிஜனை கொடுத்து, ஆக்சிஜனை செலுத்துறது, வெளிச்சம் கொடுக்கறது, அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இப்படி பல கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தாங்க. எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இது சம்பந்தமா இன்னும் அடுத்தடுத்த வியூகங்கள் உள்ள அந்த படைகள் என்னென்று ஒவ்வொருத்தருக்கும் தகவல் சொல்லி, சென்னையிலேருந்து ஒரு படை, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு படை, இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு அவங்கவுங்க முயற்சியில் எடுத்தாங்க. இதில் வந்து யாருமே வந்து கொஞ்சமும் சளைக்கலை, கொஞ்சமும் அவங்க வந்து மனம் தளரலை. எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்ட்டு தன் வீட்டு பிள்ளை மாதிரியே நினச்சி எல்லாரும் பாடுபட்டது ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருந்தாலும் மனசு தமிழகத்தில் உள்ள மக்கள் பூரா நேற்று இரவு யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எப்படியாவது இந்த பிள்ளை பிழைச்சிருங்கிற ஒரு மனிதாபிமானத்தை காமிச்சாங்கிறது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு. அதே மாதிரி அமைச்சரும் வந்து ஒரு அமைச்சர்னா ஒரு இடத்துக்கு போனால் 30 மணி நேரம் 30 மணி நேரத்தில் அவங்க பணிகளை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை பாராட்டின அந்த போருக்கு பக்கத்திலே நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட உட்காராம அந்த குழந்தைய மீட்கிற அந்த பணியாட்களோட சேர்ந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவரும் கிடைஞ்சு பாடுபட்டதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து உண்மையில ஒரு மனிதாபிமான மிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அரசியலை தாண்டி அவருடைய மனிதாபிமானத்தை நம்ம பாராட்டத்தான் வேணும். அதே மாதிரி நேற்று அந்த குழுக்களும் பல வகையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் எதிர்பார்க்கிறாங்க, இந்த 1 மணி நேரத்தில் வெளியே வந்துருவாருன்னு எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் மேலும் அந்த குழந்தை வந்து பள்ளத்தை நோக்கி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழக மக்களுக்கே ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ எல்லாரும் நம்ம தமிழக மக்களுமே தீபாவளிக்கு முதல் நாள் வந்து ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்கிறோம், எல்லாரும் பிரார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காமல் நம்ம இனிமேல் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் இந்த சேனல் மூலியமாக நம்ம கேட்டுக்கிறோம். நம்மளுடைய எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் வந்து இறைவன் வந்து ஏற்றுக்கொண்டு எப்படியாவது அந்த சுஜித்துங்கிற அந்த சிறுவனை வந்து உயிரோடு மேலே கொண்டு வரணும் அப்படின்னு பிரார்த்திப்போம். அது மாதிரியே நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். நன்றி.